எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும். வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல உறங்காமைகள் கதையினுடைய மூன்றாவது பாகத்தை பார்க்கலாம். சனிக்கிழமை மதியம் ஒரு மணி இருக்கும். காருக்கு முன்னாடி லக்கேஜ்ல எடுத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறான் காமேஷ். காமேஷ் பக்கத்துல வந்து நின்ன பைரவி கையில இன்னொரு பைய கொடுத்துட்டு, என்னங்க நீங்க ரெண்டு நாள் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு வந்தீங்க, இன்னைக்கே கிளம்புறீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, ஏதாவது பிரச்சனையாங்க, வந்ததுலேருந்தே நீங்கள் சரியில்லை, இப்போ உடனே கிளம்புறேன்னு சொல்கிறீங்க. ஐயோ அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. பின்னாடியே வந்த பைரவியோட அப்பா, மாப்பிள்ளை ஏதாவது தப்புனா என்னன்னு வெளிப்படையாக சொல்லுங்கள், நாங்கள் மாற்றிக்கிறோம். என்ன மாமா இதெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அப்படிப்பட்ட ஆளா, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் இம்மிடியட்டாக போகணும், ஃப்ரெண்டு ஒருத்தன் வர சொல்லியிருக்கான், அவனை பார்க்கணும், ஒரு முக்கியமான வேலை. அப்புறம் மாமா நான் ஊருக்கு போனோடனே அம்மாட்ட பேசிட்டு பையனுக்கு எப்போ பேர் வைக்கிறதுன்னு சொல்கிறேன், அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம், வச்சிடலாம். மாப்பிள்ளை நீங்கள் இவ்வளோ அவசரமாக பைரவியும் பையனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க, பத்தாவதுக்கு நாளைக்கு கிளம்ப வேண்டியது இன்றைக்கே கிளம்புறீங்க, ஏதாவது இல்லை மாமா அப்படிலாம் எதுவும் இல்லை. உள்ளேருந்து இன்னொரு பையன் எடுத்துகிட்டு வராங்க மாமியார். தம்பி உங்களுக்கு அத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, எனக்கு சீக்கிரமாக பைரவியும் என் பையனை அங்கே கூட்டிகிட்டு போகணும், நல்ல பேராக நாலு நட்சத்திரம் பார்த்து என்னன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவோம், அதுக்கப்புறமா பேர் வச்சுக்குவோம். ம், சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க. காருக்கு பக்கத்தில் அவன் போகிறான். அவனுக்கு ஒரே யோசனை, இந்த காரில் போகலாமா வேண்டாமா? வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே நம்ம இந்த காரில் வந்து ஒரு பெரிய இன்சிடெண்ட்டை சந்திச்சிட்டோம், அது இன்னும் விடாமல் நம்மளை துரத்திட்டு இருக்குது. அந்த காருக்குள்ளே நமக்கு தெரியாமல் ஏறின ஒரு ஆத்மாவா இல்லை நம்மளோட பிரம்மையா எதுவுமே தெரியல. காரை செகண்ட்ஸில் வாங்கினா கூட அவங்க மேலே சந்தேகப்படலாம், நாம தான் புதுசாக வாங்கினோம். அப்படி இருக்கும் பொழுது காரில் மறுபடியும் போய் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அதே உருவம் வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? யோசிச்சவன் டக்குன்னு திரும்பி பார்க்க பைரவி பக்கத்தில் நிற்கிறான். என்னங்க ஆச்சு? கார் இங்கேயே இருக்கட்டும், நான் பஸ்ஸில் போகிறேன். பஸ்ஸு டிக்கெட்டே புக் பண்ணலையே. அது ஒரு பிரச்சனையும் இல்லை, சேலத்துலேருந்து பெங்களூருக்கு பஸ்ஸாக கிடையாது, அப்படிலாம் நான் எப்படியாவது போய்க்குவேன், லக்கேஜ் ரெண்டு மூணு இருக்குதே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் போய்க்கிறேன். ஏங்க லீமாவை வேலைக்கு வச்சதுக்கு இது உங்களுக்கு பிடிக்கலையா? லீமாவை பார்த்தா தான் நீங்களோ டென்ஷன் ஆகுறீங்க, ஏதாவது பர்சனல் இஷ்யூ ஏதாவது இருக்காங்க? சேச்சே லீமா சின்ன பொண்ணு, அவன் மேலே எனக்கு என்ன கோபம் வரப்போகுது? எனக்கெல்லாம் அப்படி எதுவுமே கிடையாது. இங்கே பாரு பைரவி, சீக்கிரமாக நீயும் பையனும் அங்கே வரணும், எனக்கு அதுதான் ஒரு பெரிய ஆசை, அதனால தான் நான் சீக்கிரம் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக பையனுக்கு பேர் வைக்கணும்னு சொல்கிறேன். அப்புறம் உனக்கு நம்ம ரமேஷ் தெரியும்ல? ரமேஷ் எனக்கு அதான் எல்ஐசி பிடிச்சு கொடுப்பான்ல. ஆமாம் ஆமாம், இங்கே கூட அம்மா அப்பாவை போட சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாரே. ஆ, அவன் வீட்டில் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது, அவன் வர சொல்கிறான், நான் போய் என்னன்னு பார்க்குறேனே. சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க. காரை எங்கேயே விட்டுட்டு போகிறீங்களா? அவன் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஏன் விட்டுட்டு போகிறீங்கன்னு அடுத்த கேள்வி கேட்டானா என்ன சொல்கிறது? ஆமாம், காரை எங்கே தான் விட்டுட்டு போகிறேன், இருக்கட்டும், எப்படியுமே இன்னொரு பத்து நாளுக்குள்ளே பையனுக்கு பேர் வைக்கிறதுக்கு வந்து எடுத்துட்டு தானே போகணும், அதனால தான். சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க. அவன் அந்த பக்கம் போய் வாசல் போனதுக்கப்புறமா தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஒருவேளை நம்மளை வந்து பயப்படுத்தின அதே உருவம் இந்த காருக்குள்ளே இருந்துக்கிட்டு நைட் நேரத்தில் பயனையோ பைரவியோ ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது? ஐயோ வேண்டவே வேண்டாம். திரும்பி வந்தவன் அதிர்ச்சியோட, பைரவி கார் கீ கொடு. ஏங்க கார் கீயை கொடு, நான் கார்லேயே போய்க்கிறேன். என்னாச்சு ஏன் இவ்வளோ பதட்டமாறீங்க? ஒன்றும் இல்லை, கார் கீயை கொடு, நான் போயிடுறேன். சரிங்க. பைரவிக்கு காமேஷோட இந்த நடவடிக்கைகள் எல்லாமே ரொம்ப சந்தேகத்தை வர வைக்குது. எதுக்காக இப்படி நடந்துக்கிறாரு? ஏன் இப்படி இருக்கணும்? இந்த காரை ரொம்ப சொல்றாரு. லீமாவோட நடவடிக்கைகளை பார்த்துக்கிட்டு உடனே கிளம்புறேன்னு சொல்றாளா? ஒருவேளை லீமா தப்பா? சச்சா சின்ன பொண்ணு, கூடவே தான் இருக்கிறா, இவரு 24 மணி நேரம் என் கூட பையன் கூட தான் இருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது சரி ஏதோ ஒண்ணு நல்லதா இருந்தா சரி. குழப்பமா இருந்தவ கார் வெளியில எடுத்துட்டு போய் கார் மறையிற வரைக்கும் நின்றுட்டு மறுபடியும் உள்ள போறா. குழந்தை தூங்கிட்டு இருக்கவே பக்கத்துல உட்காந்து மொபைல் எடுத்து ஏதோ பார்க்கவும் ஆரம்பிக்கிறா. அப்பதான் குழந்தைக்கு தடுப்பூசி போடணுங்கிற மெசேஜ் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருக்கு. அம்மா குழந்தைக்கு தடுப்பூசி போடணுங்கிறதே நாம மறந்துட்டோமா? ஆமாமா எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, சரி இன்னொரு ரெண்டு நாள் இருக்குதே அப்படிங்கறக்காக நான் விட்டுட்டேன். சரிம்மா அப்போ நான் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன், போய் தடுப்பூசி போட்டு வந்துடலாம். சரிப்பா. கார் சேலத்தை தாண்டி கிருஷ்ணகிரி தாண்டி போயிட்டு இருக்குது. போயிட்டு இருக்க தன்னோட மொபைலை எடுத்து பேச ஆரம்பிக்கிறான். மொபைலில் பேசுறது ரமேஷ் தான். ஏய் என்னாச்சுடா? நான் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கேட்டிருக்கேன்டா, அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன்னு இருக்கிறாரு, நீ எதுக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோ. சரிடா, நம்பர் அனுப்ப. வாட்ஸ்அப் பண்ணிட்டுமா? வாட்ஸ்அப்பா, சரி பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். போனை வச்சு ரெண்டே செகண்ட்ல வாட்ஸ்அப்ல ஏதோ மெசேஜ் வர காரை ஓரமா நிறுத்திக்கிட்டு எடுத்து பாக்குறான். சைக்காலஜிஸ்ட் டாக்டருடைய விசிட்டிங் கார்டு போட்டோ எடுத்து ரமேஷ் அனுப்பியிருக்கிறாரு. அதுல இருக்கிற நம்பரை எடுத்து நோட் பண்ணிக்கிட்டு டயல் பண்ணி பேசிக்கிட்டே காரையும் அங்கிருந்து நகர்த்தனான்.
கொஞ்ச நேரம் ரிங் போனதுக்கு அப்புறமா ஒரு ஜென்ஸ் எடுக்கிறாங்க. ஹலோ சார், இது ருத்ரோ டாக்டர் சைக்காலஜிஸ்டோட கிளினிக்கா? ஆமாம் சார், நான் டாக்டர் மீட் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? நாளைக்கு சண்டே 11 o'clock வாங்க, அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஓ தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஃபோனை வச்சுட்டு மறுபடியும் காரை ஓட்டிக்கிட்டே இருக்கிறான். மனசுக்குள்ளே லீமாவோட உருவம் வந்துக்கிட்டே போயிட்டுருக்குது. லீமா அங்கே இருக்காளே, ஒருவேளை நாம் இல்லாத சமயத்தில் லீமாவோட உருவம் பயணியும் பொண்டாட்டி ஏதாவது பண்ணிட்டா? காரை சடனாக பிரேக் போட்டு நிறுத்துறான். திரும்பி ஒருவேளை போய் ரெண்டுத்தையும் கூட்டிகிட்டு வந்துடலாமா? போனோம்னா சந்தேகப்படுவாங்களே. இல்லை, இது முதல் நம்மளோட மனப்பிரமையான்னு தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் போகுவோம். 24 மணி நேரம் கூட இருக்கிற அத்தை மாமா விட்டுட்டு அவங்க ரெண்டதுக்கு எதுவுமே ஆகாது. நாளைக்கு போய் டாக்டரை பார்த்துட்டு தான் நம்ம ஒரு முடிவு பண்ணணும். கார் எடுத்துக்கிட்டு மறுபடியும் போக ஆரம்பிக்கிறா. பக்கத்தில் பெங்களூர் பக்கம் போனதுக்கு அப்புறமா மதியம் நல்லா சாப்பிட்டதுனால என்னமோ, இவ்வளோ நேரம் டிராவல் பண்ணிட்டு வந்ததால என்னமோ, அவனுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. கிட்டத்தட்ட 4-5 மணி நேரத்துக்கு பக்கம் ஆக போகுது. எப்படி இவ்வளோ மெதுவாக ஓட்டிட்டு வந்தானே அவனுக்கு தெரியல. சரி, இங்கேருந்து ஏதாவது டீ குடிச்சோம்னா தான் சரிப்பட்டு வரும். வீடே இங்கேருந்து 1/2 மணி நேரம் தான். பரவாயில்ல, வீட்டில் போய் கேட்டால் அது இதுன்னு பண்ணுறதுக்கு இங்கே குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஹோட்டல் ஒன்று, அதாவது டீ குடிக்கிறதுக்கான டீ ஷாப் ஒன்று தேடிக்கிட்டு போயிட்டுருக்கிறான். அதே நேரத்தில் அவன் பார்வை கடைகள் மேலே இருந்துச்சே தவிர ரோட்டு மேலே இல்லை. கரெக்டாக ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது சடனாக அந்த பைபாஸில் முன்னாடி ஏதோ ஒரு உருவம் வந்து அவன் வண்டியில் விழுந்த மாதிரி இருக்குது. பிரேக் போட்டு நின்னவன் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறான். ஐயோ, யாரையும் இடிச்சிட்டமே. துத்தி முத்தியும் பார்க்க ஆட்கள் நடமாட்டம் கம்மி தான். அவன் வந்த லைனில் ஆட்கள் கொஞ்சமாக போயிட்டுருக்க அங்கே இங்கே எங்கேயோ தான் கடைகள் இருந்துச்சு. பயந்து போனவன் இறங்கி போய் பார்த்து ஆள் இறந்துருந்தா என்ன பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு காரை விட்டு இறங்குறதுக்கு தயக்கப்படுறான். அதுக்குள்ளே யாராவது நம்மளை வந்து பிடிச்சிட்டாங்கன்னா சரி, நாமளே இறங்கி போவோம். காரோட கதவை திறந்து வெளியில் வந்து காருக்கு முன்னாடி போய் பார்க்குறான். ஆள் யாருமே இல்லை. என்னது, யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு வந்து வண்டி கீழே விழுந்த மாதிரி இருந்துச்சே, ஒருவேளை அடியில் நசுங்கிட்டாங்களோ. அப்படி எந்த ரத்தமும் தெரியலையே. வண்டி கீழே குமிஞ்சு குமிஞ்சு பார்க்க எதுவுமே இல்லை. இவன் குமிஞ்சு பார்த்ததில் நிமிரும் பொழுது லைட்டாக நடு ரோட்டுக்கு போக அங்கிருந்து வந்த ஒரு ஆம்னி ஒன்று இவனை சைடு வாங்கிட்டு கிராஸ் பண்ணி போகுது. பயந்த வந்து அவன் காரோட ஒட்டிக்கிறான். போகிற வண்டியிலிருந்து பின்னாடி பக்கமாக எட்டி பார்த்து ஒரு ஆம்பில் புரியாத லாங்குவேஜில் கண்டபடி திட்டிட்டு போகிறாரு. பயந்தவன் காருக்குள்ளே ஏறி உட்கார்றான். யாரோ முன்னாடி வந்த மாதிரி இருந்துச்சு. சே, எல்லாம் நம்ம பிரம்மையாக்கிது இருக்க போகுது. நம்ம இதுக்குள்ளே இங்கே நின்றுட்டு இருந்தோம், பிரச்சனை தான். கார் எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஓட்டிகிட்டு போகிறான். 1 மணி நேரத்தில் வீட்டையும் போய் சேர்ந்து அம்மாக்கிட்ட ஏதேதோ சமாதானங்கள் சொல்லிட்டு அம்மாவோட வாயையும் க்ளோஸ் பண்ணிடுறான். அடுத்த நாள் காலையில் ருத்ராவோட கிளினிக்கில் உட்காந்துட்ருக்குறான். மணி அப்போ 11. ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு எங்கே போகிறேன்னு அம்மா கேட்க ரமேஷை பார்க்க போகிறேன்னு ஒரு பெரிய பொய்யை சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்ருக்கான். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் டாக்டர் ருத்ரா உள்ளே வர வெளியில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து நல்ல ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு உள்ளே போகிறாரு. அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது எல்லாமே குழந்தைகளுக்கானதாக இருக்குது. அங்கே இருக்க ஒவ்வொரு ஃபோட்டோ ட்ராயிங் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைன்ஸையும் பார்க்கும் பொழுது மனசுக்குள்ளே நிஜமாலுமே ஒரு புத்துணர்ச்சியாக தான் இருக்குது. 2-3 பேர் போனதுக்கப்புறமா 4வதா இவனை கூப்பிடுறாங்க. காமேஷ் யாரு? நான் தான், டாக்டர் கூப்பிடுறாரு. உள்ளே எட்டி பார்த்தவன் விஷ் பண்ணிட்டு டாக்டர் சொன்ன சீட்டில் போய் உட்கார்றான். டாக்டர் ரூமை பார்த்த உடனே அவன் மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத சந்தோஷம். ஏன்னா சின்ன வயசில் நாம் எதெல்லாம் பார்த்தோமோ அந்த கார்ட்டூன்ஸ், அந்த பொம்மை, அங்கே இருக்கக்கூடிய நிறையா மரங்கள், அதே மாதிரி ஒரு கிராமத்தில் நிறைய பேர் வாழ்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அவனுக்கு வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்குது. எல்லாமே மினியேச்சரில் இருக்குது. ஒரு சைடில் பார்த்தா குக்கிங், ஒரு சைடில் பார்த்தா பெட்ரூம், ஒரு சைடில் பார்த்தா விலங்குகள், காடுகள் எல்லாமே இருக்கிறத பார்த்துட்டு தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எந்திரிச்ச மாதிரி டாக்டரை பார்த்து, டாக்டர் உங்கள் ரூம் பார்க்குறக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பார்த்தீங்களா, நீங்களாம் சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிறக்காக ரூம் இப்படி பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தை கடைசி வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பார்க்கும் பொழுது அந்த குழந்தையை நம்ம தட்டி எழுப்ப முடியும். இப்போ கூட பாருங்களேன், இங்கே இருக்கக்கூடிய பொம்மைகளை பார்த்தோன்னே கொஞ்ச நேரத்தில் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் மறந்துட்டு ஜாலியாக இல்லையா? ஆமாம் டாக்டர், உள்ளே வந்து உங்களோட கிளினிக்கை பார்த்ததுலேருந்தே என் மனசுக்குள்ளே ஒரே சந்தோஷமாக தான் இருக்குது. என் பையன் ஞாபகம் வந்துட்டான். சொன்னது உடனே பையன்னு சொல்லி சந்தோஷப்பட்ட அடுத்த நிமிஷம் முழுசாக சந்தோஷப்பட முடியல, ஏன்னா பிரச்சனையும் ஞாபகம் வந்துடுது. லைட்டாக அவனுடைய முகம் மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்ட ருத்ரா, ஆ கமேஷ், டாக்டர் அப்புறம் பேசலாமா? ஆ சொல்லுங்கள் டாக்டர், நீங்கள் தான் சொல்லணும். டாக்டர் உங்களுக்கு ரமேஷ் தெரியுமா? ரமேஷ்? எந்த ரமேஷ்? எல்ஐசி ரமேஷ். ஓ, எல்ஐசி ரமேஷ். ஆமாம் ஆமாம், நான் கூட அவர்கிட்ட ஒரு எல்ஐசி போட்டிருக்கிறேன். சொல்லுங்கள் சொல்லுங்கள். அவர் மூலமாக தான் டாக்டர் நான் இங்கே வந்தேன். ஓ, நீங்கள் அவருக்கு என்ன அது? நான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஓகே ஓகே. சொன்ன டாக்டர் மொபைலை எடுத்து எதையோ தேடி கண்டுபிடிச்சு கரெக்டாக கால் பண்ணி காதில் வைக்கிறாரு. அதுக்குள்ளே அந்த ரூமில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இவனை ரொம்பவே கவரை அதையே உத்து பார்த்து மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுட்ருக்கிறான். ரமேஷ், நான் டாக்டர் ருத்ரா பேசுகிறேன். ஆ, ஃப்ரெண்டு வந்திருக்காரு,
பாத்துக்கிறேன். போனை வச்சுட்டு சொல்லுங்க காமேஷ், என்ன விஷயம்? டாக்டர், என்னுடைய பிரச்சனையை வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியலையா? ஆமாம் டாக்டர், எல்லாரும் ஆரம்பிக்கிறது இப்படி தான், பிரச்சனையை சொல்லி தீர்வு காண தானே வந்திருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க. டாக்டர், அது வந்து நான் இங்கிருந்து ஊருக்கு போனேன்னா ஆரம்பிச்சு இன்னைக்கு டாக்டர் முடி வந்து கோந்திருக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. டாக்டர் ரொம்ப நேரமா யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா அவருடைய ரூமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல போய் படுக்க வச்சு லைட்டா அவனை மெடிடேஷனுக்கு கொண்டு போறாரு. காமேஷ், இது உள் உணர்வுல ஏதாவது ஒரு பாதிப்பா என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்க ஒரு தியான நிலைக்கு போகணும், அதாவது ஒரு மெடிடேஷன் ஆகணும். அப்போதான் உங்களுடைய ஆள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏக்கம், வலி, இல்லை பழைய நினைவு, மறந்து ஏதாவது ஒரு சுவடு ஃபேடாய் கிடக்கும், அதை நாம் கண்டுபிடிக்க முடியும். பாருங்களேன், இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ஏதோ ஒரு காலத்தில் நடந்துருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்து போகலாம். இல்லை லீமா மாதிரி ஏதாவது ஒரு உருவம், ஏதாவது ஒரு ஆள் உங்களோட வாழ்க்கையில் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது வாக்குறுதி கொடுத்துருக்கலாம், இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். இதுக்கு நாம் என்ன பண்ணலான்னா, முதல்ல நீங்கள் ஆள் மனசுக்குள்ளே போகணும், அப்போ தான் முடியும். டாக்டர் சொல்ல சொல்ல அவ ஏதோ ஒரு இடத்த மட்டும் உத்து பார்க்க அவனும் அந்த ஆழ்ந்த நிலைக்கு போகிறான். ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆயிருக்கா? ஆயிருக்கு டாக்டர். எப்போ? காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் பொழுது பைக்கில் போயிட்டு இருந்தேன், அப்போ கீழே விழுந்துட்டேன் டாக்டர். மண்டையில் அடிபட்டுருச்சா? இல்லை டாக்டர், வலது கையில் அடி, அப்புறம் சின்ன சின்ன செராய்ப்பு தான். நான் தான் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன், பின்னாடி இருந்த ஃப்ரெண்டு தான் அதிகமாக அடிபட்டுட்டான் டாக்டர். அப்புறம் என்னானாரு? அவனும் ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்கு அப்புறமா ரிகவரி ஆகிட்டான் டாக்டர். வேற ஏதாவது? எதுவுமே இல்லை டாக்டர். ஏதாவது லவ்வு, யாரையாவது நீங்கள் ஏமாற்றி, உங்களுக்கு யாராவது ஏதாவது ஏமாற்றி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை டாக்டர். டாக்டர் கேட்க கேட்க அவனும் அந்த ஆள் நிலையிலிருந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். டாக்டர் எல்லாமே கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அரை மணி நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த மெடிடேஷன்லேருந்து வெளியில் வந்த அந்த தூக்க நிலை இன்னுமே அவனுக்கு சரியாகல. வந்து உட்கார்ந்தவர் அவன் கையில் ஒன்று கொடுத்து குடிங்கன்னு சொல்ல அதை காமேஷ் வாங்கி குடிக்க போகிறான். இதை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இருந்த எல்லா மயக்கமும் சரியாயிடும், நீங்கள் தெளிவாகிடுவீங்க, குடிச்சு பாருங்களேன். அதை ஒரு வாட்டி உத்து பார்த்துட்டு டாக்டர் தானே நல்லா தான் பண்ணுவார்னு நினச்சிட்டு குடிச்சு முடிச்சிடறான். குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அவன் தெளிவாக டாக்டர் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கு டாக்டர். அதுதான், இதான் வந்து இந்த ட்ரிங்க்ஸோடைய பெரிய சக்ஸஸ். இது என்ன ட்ரிங்க்ஸ் தெரியுமா? தெரியாது டாக்டர், நார்மல் வாட்டர் தான் டாக்டர். எல்லாத்துக்கும் காரணம் மனசு தான், பார்த்தீங்களா? உங்களுக்கு டயர்டு போயிடும், இந்த மட்டும் குடிங்க அப்படின்னு சொன்னங்காட்டி குடித்த உடனே உங்களுக்கு டயர்டு போயிடுச்சு. மனசை நீங்கள் ஒருநிலைப்படுத்தி தைரியமாக வச்சுருக்கும் பொழுது வேறு எதுவுமே உங்களை அண்டவே அண்டாது. எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் டாக்டர், நடக்கிற ஒரு சில விஷயங்கள் நம்மளையும் மீறி நடக்குதே. அதுதான் சொல்கிறேன். இப்போது ஒரு பர்சன் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க, உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பர்ஸுக்குள்ளே என்ன இருந்தாலும் ஓகேன்னு ஓப்பன் பண்ணி உள்ளே ஒரு 50 ரூபாய் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும் டாக்டர். அதே பர்ஸுக்குள்ளே ஒரு 1000 ரூபா இருக்குன்னு எதிர்பார்த்து பர்ஸை ஓப்பன் பண்ணுறீங்க, ஆனால் ஒரு 50 ரூபா தான் இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் டாக்டர். கொஞ்சமா காமேஷ், நாளாக கதறி கதறி அழுகுவேன் டாக்டர். அதுவும் சரிதான் டாக்டர். அப்போது எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நம்ம மனசை பொறுத்தா இருக்குது. அதுக்காக எதையுமே எதிர்பார்க்க வேணான்னு சொல்லலை, முடிஞ்ச அளவுக்கு குறைவான விஷயங்களை மட்டுமே எதிர்பார்த்துக்குங்க அப்படிங்கிறது தான். இப்போவும் உங்கள் பிரச்சனையும் மனசை பொறுத்ததான்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களையும் நான் பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் லீமா அப்படிங்கிற பொண்ணு மாதிரியோ இல்லை வேறு எந்த இன்ஸ்டண்ட்டுமே நடந்ததில்லை. இதுக்கு மேலே உங்களுக்கு மனரீதியாக பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் சொல்கிற இன்ஸ்டண்ட் எல்லாமே நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. ஐயோ டாக்டர், நான் ஷியூராக சொல்கிறேன், இதெல்லாம் நடந்திருக்கு. 10 நிமிஷம் டாக்டர் அப்படியே கண்ணை மூடி யோசிக்க காமேஷை பார்க்க எந்திரிக்க நடக்கன்ட்டு வந்து உட்கார்றாரு. காமேஷ், நான் உன்னை சொல்லட்டுமா? சொல்லுங்க டாக்டர். என்னுடைய சைக்காலஜிஸ்ட்டு நான் எவ்வளவோ பேரை பார்த்துருக்கேன், எல்லாருக்கும் நிறையா மனரீதிகளெலாம் ப்ராப்ளங்கள் இருந்திருக்கு. ஒரு பழசு, ஆக்சிடென்ட்டு, ஒரு ஏமாற்றம், ஒரு அழுகை, ஒரு சந்தோஷத்தினால கூட நிறைய பேர் பைத்தியமாயிருக்காங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம், அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தில் மனநோய் பாதிக்கப்பட்டவங்க கூட எங்கிட்ட 2 கேஸ் வந்திருக்காங்க. இதில் எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு மனதளவில் எந்த பிரச்சனையும் கிடையாது. டாக்டர், அப்போ நான் பார்க்குறதெல்லாம் என்ன, என் கற்பனை தான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன்? இல்லை, ஒரு டாக்டராக அதை சொல்லாமல் என்னன்னு தெரியல, பட் எங்கிட்ட வர 100 பேஷண்ட்டில் 30 பேர் இந்த மாதிரி தான் பாதிக்கப்பட்டு வராங்க. இது மேபி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோட தாக்கமாக இருக்கலாம். அப்படின்னா டாக்டர், தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆத்மாவோட வேலையாக இருக்கலாம். டாக்டர், நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கீங்க. சி காமேஷ், நான் நிறையா படிச்சிருக்கேன், நான் இல்லைன்னா சொல்ல கிடையாது.
எங்கிட்ட வர 100 பேஷண்ட்ல 30 பேர் உங்களை மாதிரி தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அந்த 30 பேர்த்துக்கான தீர்வு எங்கிட்ட கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க? மேபி நீங்க ஏதாவது ஒரு சாமியார், ஃபாதர் இல்ல மசூதியில யாராவது போய் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க மனரீதியாக எந்த வகையிலையும் பாதிக்கப்படல. காமேஷ் கிட்ட டாக்டர் இப்படி சொன்ன உடனே அவனால நம்ப முடியல. படிச்ச ஒரு டாக்டர் இப்படி சொல்றாரு, அதுதான் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரே, வர 100 பேர்ல 30 பேர் இந்த மாதிரி தான் பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. அப்ப நிஜமாலுமே இருக்குமா? அவனுக்கு நடந்த விஷயங்களால திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்க ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. சேச்ச, அதுக்காக நம்ம போய் யாருக்கிட்ட கேட்க முடியும்? கேட்டாதான் நம்மளை முட்டாள் நினைக்க மாட்டாங்களா? யோசிச்சுக்கிட்டே கார்ல ஏறி உட்காந்தவன் வண்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போக பாக்குறான். பாதி தூரத்துல பைரவிட்டு இருந்து கால் வருது. பைரவி போனை எடுக்கும் பொழுதே ரொம்ப கவலையா பேசிட்டு இருக்கிறான். ஏங்க, நான் பைரவி பேசுறேன். ஏமா, உன் நம்பர் எனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பேசுற? என்னாச்சு? தம்பி நல்லா இருக்கானா? தம்பி நல்லா இருக்கான். நீ நல்லா இருக்கில? நானும் நல்லா இருக்கேன். அப்பா சரி. அத்தமாமா எல்லாருமே நல்லா இருக்கோம். லீமா கூட நல்லா தான் இருக்கா. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீங்க நல்லா இருந்தா போதும். சரி, அப்புறையே இவ்வளவு சோகமா பேசுற. உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னா நீங்க ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. என்ன விஷயம்? எனக்கு டெலிவரி பார்த்தாங்களா டாக்டர்? உனக்கு டெலிவரி பார்த்த டாக்டர்? ஆமா. டாக்டர் வேணி தானே சொல்ற? ஆமாங்க. அவங்க இறந்துட்டாங்களாமாங்க. என்னமா சொல்ற? ஆமாங்க. தம்பிக்கு தடுப்பூசி போடணும், அதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். அப்படி ஃபோன் பண்ணும் பொழுதுதான் டாக்டர் நான் விசாரிச்சேன். அப்போதான் டாக்டர் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. என்னால் நம்பவே முடியல, ரொம்ப சின்ன வயசுங்க. ஆமாமா, மிஞ்சி மிஞ்சி போனால் 40-42 தான் இருந்திருக்கோம். என்ன பண்ண முடியும்? என்னவாமா உடம்பு சரியில்லையா? இல்லைங்க, அதெல்லாம் கேட்டால் நம்பவே முடியாத அளவுக்கு இருக்கு. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் வீட்டுக்கு போனேங்க. எப்போ? இப்போதான் டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். நீ எதுக்கு அங்கெல்லாம் போற? என்னங்க, நம்மளுக்கு எப்படி குழந்தை பிறந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? நமக்கு இந்த பையன் கிடைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க உங்களுக்கு தெரியாதா? நமக்கு குழந்தையே பிறக்காதுங்கிற சூழ்நிலையில சிரமப்பட்டு எனக்கு ஒரு கரு உருவாக்கி கொடுத்தவங்க அவங்க தான். அது மட்டும் இல்லாமல் இந்த 10 மாதம் பையனை பெத்தெடுக்கிற வரைக்கும் அவங்க கூட நான் கனெக்ட்லேயே இருந்தேன். அவங்க அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஸ்பெஷலாக என்னை ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. டெலிவரி அப்போ கூட நான் பயந்தேன். அவங்க தான் இல்லைம்மா ஒரு பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு கூட இருந்தாங்க, வந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமாம்மா, நான் இல்லைன்னு சொல்லலை. நமக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் வேறு வழியே இல்லாமல் ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் நாம் இந்த குழந்தைய பெற்றோம். எங்கெங்கேயோ பார்த்தோம், நமக்கு எந்த வாய்ப்பும் அமையல. கடைசியாக தான் இந்த பையன் நமக்கு கிடைச்சான். அதுக்கு நம்ம டாக்டர் வேணிக்கு காலம் முழுக்க கடமையோடு தான் இருந்தாகணும். அதுக்காக என்ன பண்ண முடியும்? பார்த்தீங்களா, பக்கத்தில் தானே இருக்குது வீடுன்னு சொல்லிட்டு நானும் அப்பாவும் போய் இன்னைக்கு காலையில் அவங்க வீட்டில் விசாரிக்கலான்னு போனோம். அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப பயமாக இருக்குங்க. என்னவாமா, இறக்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே யாரோ பின்னாடி நிற்கிறாங்க, யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களாம்மா. அதெல்லாம் சும்மாமா, மெடிக்கலில் இருக்காங்க, நிறைய ப்ரெஷர் இருக்கும், அதனால தான். இல்லைங்க, குழந்தையோட ஒரு பொம்பளை நிற்கிது, அந்த பொம்பளை குழந்தைய கடிச்சு தீங்குது, அந்த பொம்பளை குழந்தைய தூக்கிட்டு போகுதுன்னு சொல்லி ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அவள் அப்படி சொல்லும் பொழுதே காமேஷ்க்கு என்னமோ மாதிரி இருக்குது. கார் அப்படியே ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு பைரவி சொல்கிறதையே கேட்குறான். அப்புறம் பார்த்தீங்களா, உங்களுக்கே எவ்வளோ ஷாக்காக இருக்குன்னு சொல்லு சொல்லு. கடைசியாக அந்த பொம்பளை உன்னை விடமாட்டேன்னு சொல்லுதுன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவங்க பாட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பைத்தியம் பிடிச்ச நிலைமை ரொம்ப முத்தி போய் மேலேருந்து கீழே குதிச்சிட்டாங்க. குதிக்கும்போது கூட என்னை ஒன்றும் பண்ணிடாத, என்னை ஒன்றும் பண்ணிடாதேன்னு சொல்லிட்டு குதிச்சிருக்காங்க. இது எல்லாமே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்குங்க. ஹாஸ்பிட்டலில் கூட ஒரு வாட்டி கத்தி எடுத்து அவங்க கையை அவங்க கிழிச்சுக்கிட்டாங்களாம்மா. ஆப்ரேஷன் தேட்டரில் இதே மாதிரி தான், ஒரு பேஷண்ட்டுக்கு வயிற்று கிழிக்க போனவங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு போல கழுத்து ஏதோ பண்ண போனாங்களாம். சுற்றி இருக்கிறவங்களாம் அவங்கள தடுத்து நிறுத்தினாங்களாமா. அதுக்கப்புறமா தான் அவங்க எந்த டெலிவரி பார்க்கல. இதெல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயுமே கூட இருந்தவங்களும் சொன்னதுங்க. ஏங்க இப்படி ஆச்சு? மனதால் பாதிக்கப்பட்டு தான் இறந்துட்டாங்களாமாங்க. கடைசியில் சாகும்போது கூட என்னை ஒன்றும் பண்ணிடாதேன்னு எதையோ பார்த்து கத்திட்டு செத்தது இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிற்கிதுன்னு அவங்க வீட்டுக்கார் சொல்லி அழுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. பைரவி சொல்ல சொல்ல காமேஷ்க்கு அப்படியே எல்லாமே ஆடி போகுது. டாக்டர் கேட்ட அதே குரல், டாக்டருக்கு நடந்த எல்லா விஷயமும் இப்போ இவனுக்கு நடந்துட்டுருக்குது. நடந்து ஒரு வாரத்தில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி டாக்டர் இப்படி மேலிருந்து கீழே குதிச்சிட்டாங்க. அப்போது நாம் பார்க்குறது என்ன அப்படின்னா, நமக்கு லீமா உருவத்தில் வரக்கூடிய அந்த உருவம் ஏதோ ஒன்று சொல்ல வருது. டாக்டரும் கையில் குழந்தையோடு தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, நமக்கும் அப்படி தான் தென்பட்டுருக்குது. அப்படிங்கும் பொழுது இந்த விஷயத்தில் டாக்டருக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. அப்படின்னா யாரோ ஒருத்தர், ஏதோ ஒரு ஆத்மா தான் நம்மளை பழி வாங்க வருது. ஆனால் எதுக்காக?
நாம எதுவுமே பண்ணவே இல்லையே. அப்படியே ஒருவேளை இந்த குழந்தை விஷயத்துல தவறுகள் நடந்திருந்தாலும் சச்ச அதுக்கும் வாய்ப்பு இல்லை. நாம் எப்படி காரணமா இருந்திருக்க முடியும்? டாக்டர் ஒரு வாரத்துல இருந்துட்டாங்கன்னா நமக்கு இது நடந்து 3 நாள் ஆகுது. அப்போ நம்மளோட நிலைமை என்னவா இருக்கும்? பையனை மனைவி நினைக்கும் பொழுது அவனுக்கு கஷ்டமா இருக்குது.